வெல்கம் டு நேச்சர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு புது ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னா இட்லி பொடி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. இருக்கு இப்ப நம்ம அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் நம்ம மிளகு அதையும் ஆட் பண்ணி நல்லா ரஃப்பா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம அதே பிளேட்ல செட் பண்ணிடலாம். சீரகம் இதையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுக்கோங்க. ஒரு 4-5 days வரைக்கும் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு ரஃப்பாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ரெட் சில்லி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வேற பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க கறி லீவ்ஸ் கருவேப்பிலை அதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்ல பவுடரா இருக்கு. இதை நம்ம ஒரு தனியா பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க எல்லா இன்கிரீடியன்ட்டையும் நார்மலாக மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இட்லி பொடி நல்லா இருக்கும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க ரெட் சில்லியை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த பவுடர்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம இட்லி பொடி ரெடி ஆயிருச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நேச்சர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.